எடுத்துக்காட்டு 1.30 பாருங்க. பின்வரும் நேரிய சமன்பாடுகளின் தொகுப்பானது ஒருங்கமை உடையதா என ஆராய்க. ஒருங்கமை உடையதாயின் அவற்றை தீர்க்க. மூணு சமன்பாடு கொடுத்துட்டாங்க. ஓகே, 1.29 பார்த்துருந்தீங்கன்னா அது தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா 1.30 ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகேவா, மூணு சமன்பாடு. இதை மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை மூணுனா என்னது, எக்ஸு ஒய்யு இஜட் மொத்தம் மூணு இருக்கா, அப்போ மூணு. தொகுப்பின் அணி வடிவம் ஏஎக்ஸ்பி. அதில் ஏங்கிற அணி எப்படி எழுதுங்க, சமக்குறிக்கு லெஃப்ட் சைடு இருக்குது, 4-2, 6 4-2, 6 ஓகே. 1-1-3 15-3 9 அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ என்னென்னா எக்ஸு ஒய்யு இஜட். அடுத்தது பியோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா சமக்குறிக்கு ரைட் சைடு 8-1, 21 இதில் வந்து இப்போ விரிவுபடுத்தப்பட்ட அணியை பார்க்கலாம். ரெண்டையும் சேர்த்து எழுதிடுவோமா, இந்த லைனையும் ஏங்கிற அணியும் பிங்கிற அணியும் சேர்த்து எழுதிடுவோம். இப்போ விரிவுபடுத்தப்பட்ட அணியும் எழுதிட்டோம். ஓகேவா, இதில் என்னென்னா இப்போ இது வந்து R2 0 கொண்டு வரணும்னா இதை 4 பெருக்கணும், R2 4 பெருக்கணும், இது 4-4 0 இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதையும் 4 பெருக்கணும், இதையும் 15 பெருக்கணும், ரெண்டு வேலை வரும். அதுக்கு பதிலாக இந்த 1 சின்ன வேல்யூ இருக்குது பார்த்திங்களா, ஏன்னா 1 வந்து எல்லாத்துக்கும் எல்லா வாய்ப்பாட்லேயும் 1 கொண்டு வர முடியும், அதனால் 1 வந்து மேலே கொண்டு போயிடுறோம். எப்படி R2 R1 இடமாத்துறேன். ஓகேவா, R2 லைனை ஃபஸ்ட்டு கொண்டு போயாச்சு. அடுத்து 4-2, 6, 8 15-3, 9 21 இப்போ இது 0 கொண்டு வரணும்னா R1 லைனை 4 பிறக்கணும், 4-4 0 கொண்டு வரலாம். ஓகேவா, R2 ரெண்டுமே ஒரே குறி இருக்குது, அதனால் இங்கே மைனஸ் போட்டேன். இது வந்து 4 பிறக்கணுமா, 4 R1. இப்போ இதெல்லாமே 4 பெருக்கிற மாதிரி நினச்சிங்க, இந்த லைன் 4-4 0 இது -2 இது 4-2 R2 -2 அடுத்து மைனஸ் போட்டு 4 பெருக்கணும், 4-2 -4 ஆக மொத்தம் -6. அடுத்து R2 வேல்யூ 6, இது அதாவது எப்படி வரணும், R2 வேல்யூ 6 மைனஸ் R1 4 பெருக்கினீங்கன்னா 4-12 -12 வரும், இங்கே எழுதும்போது +12 மாறும், 6-12 18 ஓகேவா. அடுத்தது இது வந்து 8 மைனஸ் குறி போட்டேன், இது வந்து 4 பிறக்கணும், -4 வரும், இங்கே வரும்போது +4 8-4 12 அதேமாரி இதை 0 கொண்டு வரணும் அப்படின்னா இதை வந்து 15 பிறக்கணும், R3 0 வரணும், R3 -15 R1 ஏன்னா இது ரெண்டுமே ப்ளஸ்லேயே ஒரே மாதிரி குறி இருக்கனால இங்கே மைனஸ் போட்டேன், 0 வந்துடும், 15-15. அடுத்தது இது -3 இருக்கும், மைனஸ் குறி போட்டு R1 15 பிறகுனா 15 டோட்டலாக -18 ஓகே. அடுத்து இது 9 இருக்குது, மைனஸ் குறி போட்டேன், இந்த -3 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 5 பிறகுணும், 15-3 45 -45 வரும், இங்கே எழுதும்போது +45 போட்டால் 54. அடுத்து 21 மைனஸ் குறி போட்டேன், இதை வந்து 15 பிறகுனா -15 இங்கே எழுதும்போது +15 வரும், ஆக மொத்தம் 36. இதெல்லாம் உங்களுக்கு புரியணுங்கிறது எழுதுறது, இது எழுதுறதுன்னு அவசியம் கிடையாது, நீங்கள் வேணால் சைடில் போட்டுக்கலாம். இப்போ வந்து இது எல்லாமே பெரிய நம்பராக இருக்குது, முடிஞ்சால் சின்னதாக கொண்டு வரணும், அது எல்லாமே இது மைனஸ்னு இருக்குது பார்த்திங்களா, ப்ளஸ்ஸாக மாற்றணும், இதுலேயும் ப்ளஸ்ஸாக மாற்றணும் ஃபஸ்ட் வேல்யூ. இப்போ இது எல்லாமே 6 வாய்ப்பாட்டில் வரும், இது எல்லாமே இது 18 வாய்ப்பாட்டில் வரும், 1 18 18 2 18 36 3 18 54 அப்போ இது 18 வகுத்தரலாம், இது 6 வகுத்தரலாம். மைனஸால் வகுத்தோம் அப்படின்னா மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் ஆகிரும், இது மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் ஆகி ப்ளஸ் ஆயிரும். ஓகேவா, மைனஸால் வகுக்கும் போது என்ன ஆகும், மைனஸ் வேல்யூ ப்ளஸ் ஆகும், அதை மைனஸால் பெருக்கிறப்ப என்ன நிலமையோ அதே தான், மைனஸால் வகுக்கும்போது மைனஸ் வேல்யூ ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் வேல்யூ மைனஸாகவும் மாறும். R2 வேல்யூ என்ன பண்ணுறேன்னா R2 வகுத்தல் -6 -6 வகுக்கிறேன், -6 வகுத்தால் --, கேன்சல் ஆகும், 6 வகுத்தால் 1, 18-6 வகுத்தோம்னா மைனஸ் குறி வந்துடும். ஓகேவா, 3R 18
பன்னெண்டை வகுக்கும் போது மைனஸ் ரெண்டார் பன்னெண்டு. ஓகேவா? அடுத்து ஆர் த்ரீ, ஆர் த்ரீக்கு ஆர் த்ரீயை மைனஸ் பதினெட்டால் வகுக்கிறேன். அதாவது இதுக்கெல்லாம் மைனஸ் பதினெட்டுன்னு போட்டுங்க, சும்மா புரியணுங்கிறதுக்கு. மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் ஆகிடும், பதினெட்டுக்கு பதினெட்டு கேன்சல் ஆனால் ஒன்றுன்னு அர்த்தம். இங்கே மைனஸு ப்ளஸ்ஸு அதனால் மைனஸ் வரும், மூணு பதினெட்டு ஐம்பத்தினாலு. இங்கே மைனஸு ப்ளஸ்ஸு அதனால் இங்கே மைனஸ் ரெண்டு பதினெட்டு முப்பத்தாறு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு ஸ்டெப் இது தள்ளி வந்துருச்சு இந்த நம்பர். அப்போ இதை விட ஒரு ஸ்டெப் தள்ளி போகணும் அப்படின்னா இதை ஜீரோ பண்ணணும். இதை ஜீரோ பண்ணால் இது ரெண்டுமே ஒன்று தான் இருக்குது, ஒன்று மைனஸ் ஒன்றுன்னு கழிச்சா போதும். அப்போ என்ன பண்ணுறேன்னா ஆர் த்ரீயை ஆர் த்ரீ மைனஸ் ஆர் டூ அப்படின்னு கழிக்கிறோம். ஓகேவா? ஆர் த்ரீ மைனஸ் ஆர் டூனா ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ, மைனஸ் மூணு, அதை இங்கே மைனஸ் மூணுன்னு போடுவோம். மைனஸ் அடுத்து இந்த மைனஸ் மூணு எழுதும்போது ப்ளஸ் மூணு, மைனஸ் மூணு ப்ளஸ் மூணு ஜீரோ ஆயிரும். அதேமாதிரி தான் மைனஸ் ரெண்டு, இந்த மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டாக மாறும், மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ஜீரோ. ஓகேவா? இப்போ அணியின் தரம் ஏவுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா, இந்த பாக்ஸுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அணியின் தரம் ரெண்டு, ஒன்று ரெண்டு லைனில் நம்பர் இருக்குது, அணியின் தரம் ரெண்டு வரும். அதே மாதிரி இது ஃபுல்லாக இந்த பாக்ஸ்லேருந்து இந்த பாக்ஸ் வரைக்கும், இந்த இதுலேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னாவும் அணியின் தரம் ரெண்டு தான், இங்கே நம்பர் இல்லை, அதனால் அணியின் தரம் ரெண்டு தான். அணியின் தரம் ரெண்டும் சமாளிச்சு அப்போ அடுத்து மேற்கொண்டு, அதாவது இது வந்து ஒருங்கமை உடையுது. இது வந்து கொஸ்டினில் எக்ஸ் ஒய் இஜட்னு தான் இருந்துச்சு, ஏன்னா மூன்று மாறிகள். அப்போ இதை அப்படியே அப்ளை பண்ணலாம், எக்ஸு ப்ளஸ் ஒய் மைனஸ் மூணு இஜட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று. அடுத்தது அதாவது இந்த லைன் ஃபுல்லாக எக்ஸு, இது ஒய், இது இஜட், இப்படி மேலேருந்து பார்க்கும்போது. அடுத்தது ஒய் மைனஸ் மூணு இஜட் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு. ஓகேவா? அடுத்தது ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ, புக்கை பார்த்து எழுதிக்கேன். இதில் கடைசி சமன்பாடு ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துச்சு, வெளிப்படையானது மற்றும் பொருத்த முடியுது. இது ஆமாம், ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ தான், அதெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ நம்ம இஜட்டோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா இஜட் ஈக்குவல்னு வந்துச்சுன்னா அதை எடுத்து இதெல்லாம் அப்ளை பண்ணி ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிப்போம், இஜட்டையும் ஒய்யும் அப்ளை பண்ணி எக்ஸை கண்டுபிடிப்போம். இதில் இஜட்டோட வேல்யூ கிடையாது. ஓகேவா? அதே டைமு மேலும் வெளிப்படையற்ற சமன்பாடுகள் இரண்டு உள்ளன, இதுவும் இதுவும், அதாவது இது வந்து வெளிப்படையானது ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ, இது வந்து வெளிப்படை கிடையாது, ஏன்னா நம்பர் ஒன்றும் கண்டுபிடிக்கல. வெளிப்படையற்ற சமன்பாடுகள் இரண்டு உள்ளன. ஓகேவா? மூன்று தொகுப்பில் மாறிலிகள் உள்ளனா எக்ஸு ஒய் இஜட், இதில் வந்து எக்ஸோ இஜெட் இருக்குது, இதில் ஒய் இஜெட் இருக்குது, அடுத்து இஜெட் மட்டும் இருக்கிறனோ அல்லது ஒய் மட்டும் இருக்கிற மாதிரியாவது இருந்திருக்கணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலான்னா இஜெட் ஈக்குவல் டு டீன்னு அப்ளை பண்ணிக்கலாம். இஜெட் ஈக்குவல் டு டிஎன்க. ஓகேவா? அப்போ ஒய் மைனஸ் த்ரீ இஜெட் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டா, அது வந்து ஒய் மைனஸ் த்ரீ இஜெட்டுக்கு பதிலாக டி ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு, ஒய் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ டி இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் த்ரீ டின்னு வரும். இஜெட்டுக்கு பதிலாக டி போடுறேன், மைனஸ் த்ரீ டி இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் த்ரீ டின்னு த்ரீ டின்னு வரும், மைனஸ் ரெண்டு அப்படியே இருக்கும். இது ஒய்யோட வேல்யூ, ஒய் ஈக்குவல் டு மூணு டி மைனஸ் ரெண்டு. ஓகேவா? இப்போ எக்ஸுங்கிற சமன்பாட்டில் அப்ளை பண்ணலாம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் மூணு இஜெட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலான்னா எக்ஸ் அப்படியே வச்சுங்க, ஒய்க்கு பதிலாக, சரி ஒய்லாம் ஃபஸ்ட்டு அந்த சைடு கொண்டு போயிட்டு அப்ளை பண்ணிடலாம். எப்படி வரணும்னா மைனஸ் ஒன்று இருக்கட்டும், ப்ளஸ் ஒய் அந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் ஒய், மைனஸ் மூணு இஜெட் இந்த சைடு வந்தால் ப்ளஸ் மூணு இஜெட். ஓகேவா? இதில் அப்ளை பண்ணும்போது மைனஸ் ஒன்று மைனஸ் ஒய்யோட வேல்யூனா ப்ராக்கெட் போடு த்ரீ டி மைனஸ் ரெண்டு, ஏன்னா உள்ளுக்குள்ளே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ராக்கெட் போட்டு கொண்டு வரும், ப்ளஸ் மூணு இஜெட்டோட வேல்யூ டி. இப்போ மைனஸ் ஒன்று, இந்த மைனஸ் அப்ளை பண்ணும்போது மைனஸ் மூணு டி, மைனஸ் இங்கே வரும்போது மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு டி, ப்ளஸ் மூணு டிக்கு மைனஸ் மூணு டி கேன்சல். அடுத்தது ரெண்டு மைனஸ் ஒன்று இருக்கும், ரெண்டு மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஒன்று, அதாவது எக்ஸோட வேல்யூ ஒன்று. அப்போ எக்ஸோட வேல்யூ ஒன்று, ஒய்யோட வேல்யூ த்ரீ டி மைனஸ் ரெண்டு, இஜெட்டோட வேல்யூ டி. ஓகேவா? இங்கே டி என்பது தன்னிச்சை மெய்யன். அப்போ கொடுத்துள்ள தொகுப்பானது ஒருங்கமைவு உடையது. ஓகேவா? இந்த சமன்பாடெலாம் ஒருங்கமைவு உடையது. ஓகேவா? ஏன்னா அணியின் தர ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி இருந்ததுனால சமன்பாடு ஒருங்கமைவு உடையது. எண்ணற்ற தீர்வுகள்,
ஏன்னா டீக்கு என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஆன்சர் மாறிக்கிட்டே வரும். டீக்கு நீங்கள் ஒன்றுன்னு கொடுத்தா 3-2 ஒன்றுன்னு வரும், டீக்கு வந்து 2 கொடுத்தா 2-6-2 4 அது மாதிரி மாறிக்கிட்டே போகும். ஓகே, தொகுப்பானது ஒருங்கமையுடையது மற்றும் எண்ணற்ற தேர்வுகள் பெற்றிருக்கும். இதில் வந்து இஜெட்டுக்கு மட்டும்தான் டீன்னு அப்ளை பண்ணுறோம். அதனால் இந்த எண்ணற்ற தேர்வுகள் ஒரு குடும்ப தேர்வுகளாகும். இந்த ஒரு இதில் மட்டும் ஒரு இதை பொறுத்து மட்டும்தான் தீர்வு மாறும். அதே ஒய்யோட வேல்யூ வராமல் இதுக்கு இஜெட்டுக்கு டீன்னு கொடுத்து ஒய்க்கு எஸ் அந்த மாதிரி கொடுத்தோம்னா 2 குடும்பம். ஓகேவா, இரு சாரா மாதிரி குடும்பம், ரெண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்ததில்லை, சாரா மாதிரி குடும்ப தீர்வுகள்.